ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ. അഖിലാത്മ ഗുണാവാസം അധ്യാന തിമിരാപഹം ആശ്രിതാനാം സുചരണം വന്ദേ അനന്താര്യ ദേശികം. ശ്രീമതി രാമാനുജാചാര്യ ശ്രീ പാദാംബോധകദ്വയം സദുക്തമാംഗം സന്താര്യം അനന്താര്യം അഹം ഭജേ. ഇനി ദിനം അനന്താഴ്വാനുടേ വൈഭവത്തെ ചുരുക്കമാ അനുഭവിക്കലാം. சித்திரமாசம் சித்திர திருநக்ஷத்திரத்துல அவதரித்தவர் ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார். இந்த மாதிரி சித்திர மாசமும் சித்திர திருநக்ஷத்திரமும் கூடிய அந்த நன்னாளிலே அவதரித்தவர்கள் ஆச்சாரியர்கள்ல அனந்தாழ்வானும் நடாதூர் அம்மாளும். இன்னைக்கு நாம அனந்தாழ்வானுடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். அவர் அவதாரம் பண்ணினது கர்நாடக மாநிலத்துல சிறுப்புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துல, இப்ப கிரங்கூர் அப்படின்னு அழைக்கப்படுறது. இன்னமும் அங்கே அனந்தாழ்வானுக்கு சன்னிதி உண்டு, அதை நாம இன்னைக்கும் செய்திக்கலாம். இவர் சிறுப்புத்தூர்ல அவதாரம் பண்ணினாலும் அவரை நாம என்ன சொல்றோம், திருமலை அனந்தாழ்வான் அப்படின்னு தான் சொல்றோம். திருமலையோட இவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, ராமானுஜருடைய சத்ஷிஷ்யரா இருந்தவர் அனந்தாழ்வான் ஒரு முறை பொழுவில் காலம் எல்லாம் உடனாய் வண்ணி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படிங்கிற அந்த திருவாய்மொழி பதிகத்தை கேள்வி சென்றிருக்கார், அர்த்தம் சாதி சென்றிருக்கார், வியாக்கியானத்தோட சாதி சென்றிருக்கார் சுவாமி ராமானுஜர். அப்போ வானவர் வானவர் கோவனுடன் சிந்து போகும் திருவேங்கடம் அப்படின்னு சுவாமி சாதிச்சு இருக்கும் பொழுது, அடடா புஷ்ப மண்டபமாச்சே, எல்லோரும் புஷ்பகை மிரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறது விரேசமாச்சே, வானவர் வானவர் கோணடும் அப்படின்னு பாத்திரம் இருக்கே, அப்போ நாம அந்த திருமலையப்பனுக்கு புஷ்பகைங்கரியம் பண்ண யாராவது நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை அதை பார்த்து கேக்குறாராம். சிஷ்யர்கள் எல்லாரும் சூழ அமர்ந்து அந்த வியாக்கியானம் எல்லாம் கேட்டு இருக்கா. அப்ப இத்தனை பேர் இருக்காளே, யாரையாவது ஒருத்தரை அனுப்பலாம், யாருக்கு விருப்பம் இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சுவாமி கேக்குறாராம். யாராவது திருமலைக்கு போய் புஷ்பகைங்கரியம் பண்றதுக்கு யாரேனும் உளரோ இந்த கூட்டத்துல அப்படின்னு கேட்கும் பொழுது உத்தரம் வாய் திறக்கல. பலர் என்ன பண்ணினா, ராமானுஜரை பிரிஞ்சிருக்க நேருமே அப்படின்னு பலர் அத மறுத்துட்டா, அதாவது போக திருப்பப்படல. சிலர் என்ன பண்றா, அடடா அந்த விஷ பாம்புகள் இருக்கும், விஷ ஜந்துக்கள் இருக்கும், நிறைய புலி மிருகம் அது போல காட்டு விலங்குகள் நிறைய இருக்குமே, அங்க போனா நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடுமே அப்படின்னு சிலர் போக விரும்பல. இப்படி எல்லாரும் மறுத்திருக்க, எல்லோரும் வேண்டாம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு எண்ணிட்டு அப்படியே மௌனமா இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அனந்தாழ்வான் மட்டும் இழந்திருந்து, அடியன் சுவாமி நியமனமானால் அடியன் அவசியம் போய் வருகிறேன், அவசியம் போய் அங்க புஷ்பகைங்கரியம் பண்றேன் அப்படின்னாராம். உடனே ராமானுஜருக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்ததாம். இந்த கூட்டத்திலேயே நீர்தான் ஆண் பிள்ளையோ அப்படின்னு கேட்டாராம். அண்ணில இருந்து அவருக்கு அனந்தான் பிள்ளை அப்படின்னு திருநாமம் ஆயிற்று. திருமலையிலே இருந்து அந்த எம்பெருமானுக்கு திருவேங்கடவனுக்கு புஷ்பகைங்கரியம் பண்ணதுனால திருமலை அனந்தாழ்வான் அப்படின்னு அவருக்கு திருநாமம் ஆயிற்று. திருமலையில அனந்தாழ்வான் சென்று தோட்டம் அமைக்கணும், ஏரி ஏற்படுத்தணும், இந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய கர்ப்பிணியான அந்த தேவிகள் மனைவியையும் அழைச்சிட்டு போறார். அங்க கைங்கரியம் பண்றார், தோட்டம் அமைக்கிறார், ஏரி அமைக்கிறார், இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு மண்ணெல்லாம் வெட்டி எல்லாத்தையும் பதப்படுத்தணும், எல்லாம் தோட்டம் அமைக்கணும் இப்படி இருக்கும் போது கைங்கரியத்தை எல்லாம் செஞ்சுட்டு வரா ரெண்டு பேருமா. அப்போ பாலகன் ரூபத்துல வந்து திருவேங்கடவன், இந்த மாதிரி இவாளுக்கு நாம உதவி பண்ணணும், பாவம் சிரமப்படுறாளே, கர்ப்பிணியா இருக்காளே இந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாராம், ஒரு விளையாடல் தான், எம்பெருமானுடைய விளையாட்டு தான். அங்கிருந்து வர்றார் அந்த ஸ்திரீ கிட்ட போய், அதாவது அனந்தாழ்வானுடைய மனைவி கிட்ட போய், நான் வேணா அந்த கூடைய சுமந்து கொண்டு போய் போட்டுட்டு வரேன் மண்ணை, சிரமப்படுறீங்களே நீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே இது வந்து ஆச்சாரிய கைங்கரியம், அதனால நாங்க இருவரும் செய்யறோம், இதை நீங்க தடுக்காதீங்கோ அப்படின்னு சொல்லி தடுக்காதேப்பா அப்படின்னு சொன்னாலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அவளுக்கு ரொம்ப சிரமமா போயிடுது, கர்ப்பிணி ஸ்திரீ வேற இல்லையா, சிரமமா வாட்டமா இருக்கா. அந்த நேரத்துல திரும்பவும் வந்து இந்த பாலகன், இந்த மாதிரி இந்த கைங்கரியத்தை நான் பண்றேன், நீங்க தேவரீர் அங்கேயிருந்து கொண்டு வரும் கொண்டு வரும், கொஞ்ச தூரத்துல வந்து அதையன் வந்து வாங்கிக்கிறேன், திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி வந்து வாங்கிக்கிறேன், கொஞ்ச நேரம் நீங்க நடந்தா போறோம், மீதி கொஞ்ச நேரம் தான் நான் நடந்து கொண்டு போய் கொட்டிட்டு வரேன் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த தேவிகளும் களைப்பா இருந்ததுனால சரின்னு ஒத்துக்கொண்டாள்.
உடனே அனந்தாழ்வானுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இத்தனை நாய் என்ன பண்ணிட்டு இருந்தா, ரொம்ப நாய் கழிச்சு கழிச்சு வந்தா, இப்ப உடனே உடனே வந்துடுறாளே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பிள்ளையானவன் மண்ணை கொண்டு போய் கொட்டுறத பார்த்தார். உடனே கோவம் வந்துட்டான் அனந்தாழ்வானுக்கு. என் வயிற்று சோற்றை பிடுங்க நினைக்கிறாயோன்னு கேட்டாராம். ஏன்னா ஆச்சாரிய கைங்கரியம்ங்கிறது ஒருத்தருடைய வயிற்று சோறு. அந்த யாரு அந்த ஒரு ஆச்சாரியனுடைய சிஷ்யனோ அவனுக்கு அதுதான் அன்னமா, அதுதான் ஆகாரமா. அதனால என் வயிற்று சோற்றை பிடுங்க நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த கிடப்பாறைய எடுத்து இப்படி போட்டாராம். உடனே அது பெருமானுடைய அந்த அதாவது பாலகனா வந்த அந்த திருவேங்கடம் உடையாருடைய சிப்புக்கத்துல பட்டு கொஞ்சம் ரத்தம் வழிந்துதான் அப்படியே மறைந்து போய் சந்நிதிக்குள்ள போய் மறைஞ்சிட்டானா. பெருமாள் பெருமாள் தானே, சந்நிதிக்குள்ள போய் மறைந்து போயிட்டான். மறுநாள் பார்த்தா அர்ச்சகர் பார்க்கும் பொழுது இங்க சிப்புக்கத்துல இருந்து ரத்தம் வர்றது. அதனால அத கற்பூரம் போட்டு அதை சரிப்படுத்தி பண்றா. உடனே அந்த இன்னமும் அவளுக்கு பெருமாளுக்கு அந்த திருமலையப்பனுக்கு மட்டும் இந்த சிப்புக்கத்துல அதாவது இந்த சாடை அந்த இடத்துல வந்து கற்பூரம் இருக்கும். இது ஒரு சரித்திரம் அனந்தாழ்வானுடைய வைபவம் சில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னமும் வந்து அந்த கடப்பாறை அப்படின்னு சொல்றோம் அல்ல குரோபார், இது வந்து திருமலையப்பன் நுழையும் ஆயில்ல மேல்புறமாக அது கட்டி தொங்கப்பட்டிருக்கும். அதை இன்னமும் நாம சேவிக்கலாம். இப்படி ராமானுஜர் நியமனத்தின் பேர்ல புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் அனந்தாழ்வான். ஒரு முறை தோட்டத்தில் அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது செடிகளுக்கெல்லாம் நீர் பாய்ச்சி அதை சரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது மண்ணெல்லாம் பார்த்து உரமெல்லாம் விட்டு இப்படி கவனிச்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விஷப்பாம்பு அவரை கடிச்சு விடுறது. கடித்த உடனேயும் துடித்து அழுவோம் நாம எல்லாம். பொதுவா பாம்பை பார்த்தாலே அப்படியே படையும் நடுங்கும்னு ஓடிப்படுவோம். இதுல விஷப்பாம்பு வேற கடிச்சு கொடுத்தனா உடனே மருத்துவரை அணுகி பார்க்கணும் அப்படின்னு ஓடிடுவோம். ஆனா அவர் கொஞ்சம் கூட சலனமே ஆகல, பதபதைக்கல, அப்படியே வெறுமை நின்றுட்டு இருந்தாங்க, அடுத்த காரியத்தை பார்த்துட்டு இருந்தாராம். உடனே பக்கத்துல இருந்தவர்கள் எல்லாரும் சொன்னாராம், இது விஷப்பாம்பு இல்லையோ தேவரின். உடனே விஷ முறிவுக்கு மருந்து ஏதாவது எடுத்துக்கொள்ளும், அப்பதான் உன்னுடைய உயிரை தக்க வைக்க முடியும் அப்படின்னு இது கூடிய விஷப்பாம்பு அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், இந்த உடம்பே ஒரு சரீரமே பாம்புதான். ஏன்னா திருவங்கையாழ்வார் சொல்ற பாம்போடு ஒரு கூரையிலே பயில்வாரை போலே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஆச்சாரியர்கள் என்ன சொல்றான், இந்த உடம்பையே பாம்பாதான் சொல்றான். அப்படி இருக்கிறச்ச கடித்த பாம்பு பலவானாகி அப்படிங்கிற இத கடியுண்ட பாம்பு அப்படின்னு சொல்ற தன்னுடைய சரீரத்தை கடித்த பாம்புன்னு விஷப்பாம்பு ஒண்ணு கடிச்சுது, அதை கடித்த பாம்பு அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த கடித்த பாம்பு பலவானாக இருந்தால் அடியேன் மரணித்து விடுவேன். அப்ப என்ன பண்ணுவேன், பிரஜாநதி தீர்த்தமாடி அங்கு அமானவன் கையாலே தீண்ட பெற்று பிரஜா தீர்த்தமாடி வைகுண்டநாதனுக்கு கைங்கரியம் செய்வேன். கடியுண்ட பாம்பு அப்படின்னு அவரை சொல்லிக்கிறார். கடியுண்ட பாம்பு பலவானாகி விஷமுனையெல்லாம் ஒண்ணு விஷப்பாம்பு கடித்த விஷம் எனக்கு ஒண்ணும் பண்ணாது, அப்ப நான் உயிரோட இருப்பேன். உயிரோட இருந்தா கோணேரியில் தீர்த்தமாடி திருமலையப்பனுக்கு கைங்கரியம் பண்ணுவேன். எப்படி இருந்தாலும் கைங்கரியம் தானே, இங்கிருந்தால் திருமலையப்பனுக்கு, அங்கிருந்தால் ஸ்ரீ வைகுண்டநாதனுக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்படி ஒரு வைராகியம் கொண்டவர் அனந்தாழ்வான். அனந்தாழ்வான் இன்னமும் திருமலையில ஒரு செண்பக மரமாகவே இருக்கார். இன்னொரு விஷயம் பார்ப்போமே அனந்தாழ்வான் வைபவத்துல. அனந்தாழ்வான் என் தன்னுடைய பெண்ணுக்கு, அதாவது தனக்கு பிறந்த பெண்ணுக்கு குமாரதிக்கு என் திருமகள் அப்படின்னு பெயர் சூட்டினாராம். இது வந்து திருவாய் மொழியில என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் இன்று வயிற்றாய் இடந்து நீ கொண்ட இளமகள் கேழ்வனே என்னும் அந்துரு ஏழும் தழுவி நீ கொண்ட ஆய் மகள் அன்பனே என்னும் அப்படின்னு பாசம் இருக்கு இல்லையா. அந்த பாசுரத்துல என் திருமகள் சேரும் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் அப்படின்னு இருக்கிறதுனால தன்னுடைய குமாரத்திக்கு என் திருமகள் என்று பெயர் சூட்டினாராம். இன்னொரு விஷயம், திருமலையில திருமலையிலேருந்து ஒரு பிரயாணமா கிளம்பி போற அனந்தாழ்வான். அப்போ கட்டுப்பிரசாதம்னு அந்த காலத்துல எல்லாம் அண்ணன் துணி மூட்டையில கட்டி கட்டுப்பிரசாதம் எடுத்துன்னு போவா. இப்படி அவ எடுத்துட்டு பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல பசி வரும் பொழுது, அதாவது பசிக்கும் பொழுது அந்தந்த காலத்துக்கு அவர்கள்லாம் அந்த மூட்டையை பிரிச்சு சாப்பிடறதுக்காக அமர்கிறார்கள் எல்லாரும் அனந்தாழ்வான் கூட. அப்போ அங்க பிரிக்கும் பொழுது அதுல அப்படியே எறும்புகள்லாம் இருந்துதான் கட்டெறும்பு. அதை பார்த்த உடனேயும் அனந்தாழ்வான் என்ன பண்ணாரா, மலமலன்னு மூட்டையை நன்னா முடிச்சு போட்டு திருப்பி திருமலைக்கு போய் எறினாராம். திருப்பி திருமலைக்கு போய் எறும்பு கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னாராம்.
பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பசி கொழுங்க பசியோட இருக்கா, ஆனா இவர் எறும்பு கொண்டு விட்டுட்டு வரேங்கிறாரே, என்ன அனந்தாழ்வான் இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அனந்தாழ்வான் சொல்றாரா, எந்த நித்திய சூரி எம்பெருமான் திருமலை மேல் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் மாவேனும்னு எந்த நித்திய சூரிகள் எம்பெருமான ஆசைப்பட்டு எம்பெருமானுடைய திருமலையில இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாளோ அவளை பிரிச்ச பாவம் என்ன சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பை கொண்டு போய் அந்த மலையிலேயே கொண்டு போய் விட்டுட்டு வரேன், என்ன கொண்டு போய் விட்டுட்டு வந்தாராம். ஏன்னா ராமானுசர் அதாவது குலசேகராளுநர் பாசுரமன் ஊனே எது செல்வத்து உடன் பிறவி ஆண் வேண்டேன் ஆனையிலே வந்தான் அடிமை திறமல்லால் ஊனேறு தங்கமிடத்தான் தங்கெங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனோ. அந்த கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே, நீனாய் பிறக்கும் வெளியுடைய நாவேனே, செண்பகமாய் நிற்கும் திருவுடைய நாவேனே, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு அணைய ஊர புனைய அடியும் புடியும் பட பர்வத பவனங்களிலே ஏதேனும் ஆகிட ஜனிக்க பெறுகிற சிறிய கிறிஸ்தாவர ஜென்மங்களை பெரிய பெருமக்களும் பெரியோர்களும் பரிகிரகித்து பிரார்த்திப்பார்கள் அப்படின்னு இருக்க சூர்ணிக்க அசாரி ஹிருதயத்துல. அத போல இந்த ஆழ்வார்கள் ஆழ்வாராதிகள்னா யாரேனும் நித்தியசூரிகள் யாரேனும் எம்பெருமான் பொன்மலை மேல ஆசைப்பட்டார்களே குலசேகர ஆழ்வார், அது போல யாராவது ஒரு நித்தியசூரி எம்பெருமானுடைய அந்த திருமலை மேல இருக்கணும்னு ஆசைப்பட்டு இறங்கி வந்தாலோ அடியன் பிரிச்ச பாவம் அந்த அவளை பிரிச்ச பாவம் அடியனுக்கு வேண்டான்னு கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன்னு சொன்னாராம். இது ஒரு நிகழ்ச்சி அனந்தாழ்வான் வைபவத்துல எப்படி ஒரு பாவ சுத்தி அவளுக்கெல்லாம் ஆழ்வார்கள் பாசுரத்துல என்ன ஒரு விசுவாசம் அவளுக்கு அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நினைக்க தோன்றது. இப்போ முக்கியமா இன்னொரு ஒரு விஷயம் பார்ப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அனந்தாழ்வான் ஆண்டாள மங்களாசாசனம் பண்ண புறப்பட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் சென்றாராம். அப்போ சேர்த்தமாடகம் இல்லையா, அப்ப திருமுக்குளத்துல இறங்கி சிஷ்யர்கள் எல்லாரும் இருக்கா புடச்சூழல் அங்க போய் அந்த திருமுக்குளத்துல சேர்த்தமாடுறார். சேர்த்தமாடுறதுக்காக முழுகினாராம் எந்திருக்கவே இல்லையா, முழுகினவர் பக்கத்துல உள்ள சிஷ்யர்கள்லாம் எல்லாரையும் எழுந்துட்டா, இவர் மட்டும் காணவே காணும், ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆச்சு காணும். உடனே எல்லா சிஷ்யர்களுக்கும் பயம் வந்துடுச்சு, சுவாமி ஒன்னும் காணலையே அப்படின்னு, அனந்தாழ்வான் சுவாமியும் ஒன்னும் காணலையே, ஆச்சாரியர் என்னப்பா என்ன ஆனார் அப்படின்னு தெரிவிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே வந்தாராம். அப்படியே அவருக்கு மனசெல்லாம் பத பதப்பு, கண்ணேந்து அப்படியே கண்ணனில் பெருகி வழியறது. உடனே சுவாமி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சிஷ்யர்கள் எல்லாரும் கேக்குறா. அப்ப சொல்றாராம், திருமுக்குளம் இல்லையா இது, ஆண்டாள் அந்த காலத்துல அவதாரம் பண்ணினாலே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாண்டிய தேசத்துல ஆடிப்பூரத்துல அவதாரம் பண்ணினாலே ஆறு வயது வரைக்கும் அந்த குழந்தை இருந்தாளே, இங்க ஆண்டாள் சேர்த்தமாடி இருப்பா இல்லையா, காணவே இருப்பா இல்லையா, அப்போ அவள் சேர்த்து குளித்த மஞ்சள் கிழங்கு ஏதேனும் விடுபட்டுருக்கோ, அது நமக்கு கிடைச்சா மகாபிரசாதமாக எடுத்துக்கொண்டு வரலாம்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்ன போது எல்லாருடைய அந்த சிஷ்யர்கள் முகத்துல எல்லாம் அப்படி ஒரு ஒரு ஆனந்தம், ஐயோ சுவாமிக்கு எப்படி ஒரு பாவசுத்தி, நமக்கு அதெல்லாம் தோணலையே, நமக்கு அப்படிலாம் நினைக்க தோணலையே, ஆச்சாரியன் எப்படிலாம் நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். மஞ்சள் கிழங்கு கிடைச்சா மகாபிரசாதமாக எடுத்துக்கொண்டு வருவேன் அப்படின்னு அனந்தாழ்வான் சொன்னதை நினைச்சா நமக்கும் இப்பெல்லாம் புல்லரிக்குது இல்லையா. அந்த கதையை கேட்கும் பொழுதே இப்படி அனந்தாழ்வானுடைய சரித்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆச்சாரியனுக்காக அவர் பண்ணின புஷ்ப கைங்கரியம், அவருடைய பாவசுத்தி, அவர் இந்த உடம்பை எப்படி நினைச்சார், ஒரு பாம்பாக நினைச்சார். அது போல நாம ஒவ்வொருவரும் நம்ம நம்மளுடைய இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்குமே இந்த பிறவி அப்படின்னு எப்படி அவர் நினைச்சாரோ, ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணினாரோ, அது போல நாமளும் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அவர்கள் உகப்புக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த அனந்தாழ்வான் வைபவத்தை சுருக்கமா நீங்க அனுபவிச்சோம். அனந்தாழ்வான் அப்படிங்கிற ஆச்சாரியன் ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மனப்பாதம் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெரும் சீலா சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற அப்படின்னு திருவாய் மொழிக்கு தனியன் சாதிச்சிருக்கார் அனந்தாழ்வான். அனந்தாழ்வான் தனியன் மட்டும் சாதிக்கல, நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு தனியன் சாதிச்சிருக்கார். அது தவிர ஸ்தோத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமானுஜ சதுஷ்லோகி அப்படின்னு தன்னுடைய ஆச்சாரியனுக்காக நாலே ஸ்லோகங்கள் கொண்ட ராமானுஜ சதுஷ்லோகிய அவர் அனுகிரகிச்சிருக்கார். அது தவிர ஆண்டாள் மேல உள்ள ரொம்ப ஈடுபாடு ஏன் திருமுக்குளம் அந்த சரித்திரத்தை கேட்டவங்க இல்லையா, இப்போ நம்ம அந்த திருமுக்குளத்துல எப்படி அவர் மஞ்சள் கிழங்குக்காக தேடினார், அப்ப ஆண்டாள் மேல என்ன ஒரு ஈடுபாடு இருக்கு, ஆனா அந்த ஆண்டாள் மேல உள்ள ஈடுபாட்டுனால அவர் என்ன செய்தார் அப்படின்னா ஓதா சதுஷ்லோகி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரமும் அனுகிரகிச்சிருக்கார். ஆண்டாள் மேல ரொம்ப ஈடுபாடுன்னு பார்த்தோம், அதே மாதிரி அதுக்கு தகுந்தாரு போல அவர் பரமபதித்ததும் ஆடி மாசம் பூரகிர நட்சத்திரத்துலதான் பரமபதிச்சார்.
இன்றைய தினம் நம்ம அனந்தாழ்வானுடைய வைபவத்தை அனுபவிச்சோம். இன்றைய தினம் அனந்தாழ்வான் அருளி செய்த கோதா சதுஷ்லோகிய சேர்ந்து செவிக்கலாமா? செவிக்கலாமா? செவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவத் ராமானுஜரின் சத்சிஷ்யரான ஸ்ரீ அனந்தாழ்வான் அருளி செய்த ஆண்டாள் விஷயமான ஸ்ரீ கோதா சதுஷ்லோகி அகிலாத்மகுணாவாசம் அஜ்ஞான திமிராபவம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாய தேசிகம் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம் போருவத்வயம் ஸ்வதுக்தமாங்கம் சஞ்சாரியம் அனந்தாயம் அகம் பஜே அனந்தாழ்வான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கிருஷ்ணார்ப்பணம்.